இப்ப வரப்போறது யாருன்னா துக்கல் சார் ஆள்ரா. அவரும் துக்கல் பையனும் ஒன்னா வராங்களாம். துக்கலோட ஆள் யாரு? அது தெரியாது. கல்யாண ஏற்பாட்டுக்காக இங்க வராராம். துக்கல் சார் பொண்டாட்டிய விட இவரை தான் அதிகமா நான் போறேன். அதோட துக்கல் சார் பையன். அப்ப அந்த முன்னாடி வர ஆள் யாருன்னா? அவன்தான் துக்கலோட ஆளா இருக்கணும். சார் விஸ்வாஸ் எங்க இருக்க? எக்ஸலேட்டர்ல இருக்க சார். லாஸ்ட் ட்ரிப் இறங்கிட்டேன் சார். சார் இங்க சைட்ல தான் டாய்லெட் இருக்கு சார். எனக்கு முட்டிக்கிட்டு வருது சார். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்துடும் சார். இதெல்லாம் ஏன்கிட்ட ஏன் சொல்றேன்? நீங்க தானே சார் சொன்னீங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் எல்லாத்தையும் சொல்லணும்னு. தேவையில்லாததெல்லாம் பேசாத. போன வேலையை ஒழுங்கா முடி. நரசிம்மனோட தங்கச்சி யார் லவ் பண்றானு கண்டுபிடி. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு. அது வரைக்கும் தூங்க கூட மாட்டேன் சார். லிசன், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. என் பையன் கூட தெரிஞ்சது. என் தலையை வெட்டி உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம் சார். ஓகே. ஜர்னி எல்லாம் நல்லா இருந்துச்சுங்களா? ஹலோ, இவர் தானே சார் உங்க அப்பாவோட ரைட் ஹேண்டு? இவர் தான். ஐ அம் தர்மராஜு, நரசிம்மனோட ரைட் ஹேண்டு. சொரிஞ்ச கையை கொடுக்குறேன். அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க? விஸ்வாஸ் நான் எவ்வளோ மோசமான மோப்பம் பிடிச்ச கண்டுபிடிச்சிடும். நெருப்பு மாதிரி ஆள்னு கேள்விப்பட்டிருக்கேன், தைரியமான ஆள்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன சார் நாய் மாறிட்டு இருக்கீங்க? விஸ்வாஸுங்கிறது என் பேரு, நம்பிக்கைங்கிறது என் கேரக்டர். கம் ஆன் ஃபாலோ மீ.